வேட்பாளர்கள் அந்த அந்த அவங்களாம் என்ன மாதிரியான நடைமுறைகளை தற்போதிலிருந்து ஃபாலோ பண்ணுவாங்க? இப்போ ஒவ்வொரு கேண்டிடேட் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எலெக்ஷன் கமிஷனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஜென்ரலாக இந்த சைலன்ஸ் பீரியட் இன்றைக்கி 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 6 மணி ஈவினிங் டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்களோட யார் யார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்களோ அவங்க வந்து கான்ஸ்டிடியூன்ஸ்லேருந்து வெளியில் போகணும். அதுக்கு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இந்த சைலன்ஸ் பீரியடில் நம்ம பிரச்சார காரியமும் பண்ணக்கூடாது. அதுவும் எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக சொல்லியிருக்கிறோம். அது எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு வேண்டுகோள் இருக்கு. ஆறு மணிக்கு முன்னாடி வந்தபோது டோக்கன் கொடுத்து நம்ம ஓட் போடுறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். ஆனா பட் 6 மணிக்கு வந்து நிறைய வாக்காளர்கள் வந்து 6 மணிக்கு பின்னாடி வந்தாலும் டோக்கன் கொடுத்து போடலாமே ஒரு சின்ன வாக்குவாதம்லாம் இருக்கு, அதை ஒரு கிளாரிஃபை பண்றேன். நம்ம வாக்கு அன்னைக்கு 6 மணிக்கு உள்ளே யார் வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சீட் கொடுத்துட்டு ஓட் போடுறதுக்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஏற்பாடு எல்லாம் பண்ணோம். அதுக்கு ஆல்ரெடி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம அதில் தெரிய வச்சிருக்கிறோம். அதுல ஒரு சந்தேகம் இல்லை, ஒவ்வொரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங்ல நாங்கள் சொல்லியிருக்கோம். நம்ம இதுக்கு ரிவ்யூ மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் இருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்ஸில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் கூட எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஜென்ரல் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது உடனடியாக அவங்களுடைய கண்காணிப்போட இதுக்கு ஆக்ஷன் நாங்கள் எடுக்க போகிறோம். அது தவிர நமக்கு சிவிஜில் ஆப்பில் கூட நம்ம கம்ப்ளைண்ட் வரும்போது அதில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லா ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வாக்கு ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லியிருக்காங்க, எப்படி ஒரு ஷேட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், தண்ணி வசதி பண்ணி கொடுக்கணும், டாய்லெட் ஃபெசிலிட்டி வச்சுக்கணும், அது மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ண போகிறோம். அது தவிர காலையிலையும் வந்து நிறைய பேர் ஜென்ரலாக நாங்கள் என்ன பார்த்துருக்குறோம்னாக்க காலையில் வெயில் அதிகம் வர்றதுக்கு முன்னையே நிறைய பேர் வந்து ஓட்டெல்லாம் போடுவாங்க. ஸோ அது நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு வாக்காளர்கள் டைம்லி வந்து ஓட் போடுறதுக்கு நாங்கள் வேண்டுகொள்கிறோம். வேட்பாளர் வந்து அந்த போலிங் சென்டருக்கு விசிட் பண்ணுறது வழக்கம், வேட்பாளர் உள்ளே போகிறது அங்கே ஒரு சில இஷ்யூஸ்லாம் நடக்குது, வேட்பாளர் கூட எத்தனை பேர் போகலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இல்லை, நம்ம போலிங்கோட சீக்ரசி மெயின்டைன் பண்ணோம், அது எலெக்ஷன் கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் ஸ்பெஷல் ப்ரொடெக்ட் யாராவது இருந்தால் அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன், போலீஸ் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி இருந்தால் அவங்க கூட யார் போகணும் அதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறது. அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கு. ஓட் போடுறதுக்கு யார் யாருக்கு தகுதி இருக்கிறோமோ அவன் போயிட்டு ஓட் போடலாம். அது ஒவ்வொரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது, அவங்களோட அடையாளம் பார்த்துட்டு இவங்க ஆக்சுவல் ஓட்டரா அவர் வேறு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு வேறு யார் ஒரு ஓட் போடுருந்தால் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், அந்த மாதிரி கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அதை சொல்லுவாங்க. நீங்கள் பிரச்சார காரியெல்லாம் பண்ணக்கூடாது, அது ரொம்ப கிளியராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. பிரச்சாரம் மாதிரி காரியம் பண்ணக்கூடாது.